كما قال صلى الله عليه وسلم கணேசுக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, எப்பொழுது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்கள் தஅவத்துடைய உழைப்ப, நுபுவத்துடைய உழைப்ப விட்டுடுவாங்களோ அந்த நேரத்தில் அந்த உம்மத்தார்களுக்கு ரெண்டு விதமான சோதனைகள் உண்டான். அதில் முதலாவது தான் இந்த உம்மத்தார்கள் பகலான விஜயங்களை விட்டும் மறக்கடிக்கப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. ரெண்டாவதாக பயங்கரமான விளைவு தான் இந்த உம்மத்தார்களுக்கு பாத்திலுக்கு முன்னால நீண்டு குடிக்கக்கூடிய தாக்கத் இல்லாமல் இந்த ரெண்டு நிலைமைகள் உருவாகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன? உம்மத்தார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உழைப்ப எங்களுக்கு பொறுப்பாக தந்தாங்களோ அந்த உழைப்ப பொறுப்போக்காக இருந்து நாங்கள் விடுவதின் காரணமாக முதலாவதாக பர்வான விடயங்களை விட்டும் உம்மத்தார்கள் மறக்கடிக்கப்படுவாங்க. ரெண்டாவது பாபிலுக்கு முன்னால நீண்டு பிடிக்கக்கூடிய அந்த தாக்கத் இந்த உம்மத்தார்களுக்கு இல்லாமல். கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 1400 வருடங்களுக்கு முன்னால் எடுத்து பார்த்தா இந்த உம்மத்தார்கள் பர்தான விடயங்கள் மட்டுமல்ல சுன்னத்தான விடயங்களை கூட சிறுவர்களும் தெரிஞ்சிருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல சஹாபாக்களுக்கு மத்தியில இல்முடைய ஹல்காக்கள் நடந்துச்சு, தஅவத்துடைய ஹல்காக்கள் நடந்துச்சு. உழைப்பு நடந்ததின் காரணமாக பொதுவாக இல்மு ஆமாக்கப்பட்டுச்சு. உமர் ரழியல்லாஹு அன்ஹு உடைய காலத்துல ஒவ்வொரு கவர்னர்மார்களும் அந்த ஏரியாக்கள் இருந்து லெட்டர் அனுப்புவாங்க, இந்த நாஸ் கது கத்துரு, மக்கள் அதிகமாக இஸ்லாத்தின் பக்கம் வாராங்க, எங்களுக்கு முஅல்லிமுல் குர்ஆன்களை நீங்க அனுப்புங்க. அந்த நேரத்துல உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க பல ஜமாஅத்துகள் அனுப்பினாங்க அந்த இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்காக வேண்டி படிச்சு கொடுக்குறாங்க. ஏன் அதிகமான மக்கள் உழைப்புடைய பரக்கத்துல வந்து கொண்டே இருந்தாங்க. அதுல ரிவாயாத்துல வருவது கூப்பால இருந்து லெட்டர் வருவது உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க இப்னு மஸ்ஊத் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்கள பொறுப்பாக ஆக்கி, ஒரு ரிவாயத்துல வருவது 2000 பேர் உள்ள ஜமாஅத் ஒன்று அனுப்புறாங்க, இன்னொரு ரிவாயத்துல வருவது இப்னு மஸ்ஊத் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்களோட 70 பத்ர சஹாபாக்களும் 300 பைஅத் ரிதுவான்ல பைஅத் செஞ்ச 300 சஹாபாக்களை அப்படியே கூப்பாக்கு அனுப்புறாங்க அங்க உள்ள மக்களுக்கு மத்தியில் உழைப்பு செய்வதற்காக. அதே மாதிரி ரிவாயத்துல வருவது சிரியால இருந்து லெட்டர் வருவது நீங்க ஜமாத்துல அனுப்புங்க. அந்த நேரத்துல முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு, உபாதத் இப்னு ஸாமித் ரழியல்லாஹு அன்ஹு, அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்புறாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு ரூட் கொடுத்து சொல்றாங்க, நீங்க மூணு பேரும் பேசி ஹிமஸ்ல முதலாவதாக உழைப்பு செய்யுங்க, அங்க ஒரு சூழல் உண்டாகினதுக்கு பின்னால ஒருத்தர் ஜமஸ்குக்கு போங்க, இன்னொருத்தர் பலஸ்தீனுக்கு போங்க, ரூட்டை கொடுத்துட்டு அனுப்புறாங்க மதீனால இருந்து சிரியா. வரலாறுல இருந்துறாங்க அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு, இராக்ல ஒரு மஸ்ஜிதுல அவங்க தாலீமுடைய ஹல்காக்கள் நடக்குது, 10 பேர் குர்ஆனுடைய தாலீமுடைய ஹல்காக்கள், 1600 பேர் மஸ்ஜிதுக்குள்ளே இருந்தாங்க. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சூழல் உண்டாகி அபு மூசா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்பினாங்க பஸ்ராக்கு. சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு பின்னால கார்குசாரி கேட்கிறாங்க, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களோட முயற்சியில என்ன மாற்றங்கள் வந்திருக்கு சொல்றாங்க. என்ன முயற்சியில 300 பேருக்கு மேல குர்ஆன ஹிஃப்ஸ் செஞ்சு முடிச்சுட்டாங்க என்பதா. அப்போ உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க எழுதுறாங்க, நீங்க எங்களுக்கு பேர் லிஸ்ட் அனுப்புங்க, நாங்க அவங்கள தக்ரீம் பண்றதுக்கு கௌரவப்படுத்துறதுக்கு விரும்புறோம் என்பதா. இந்த அமைப்புல கணேசுக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஆரம்பித்தது, குலஃபா அர்பாவுடைய காலத்திலையும் உழைப்பு ஆமாக நடந்ததின் காரணமாக இல்மு பரவலாக பேசும். கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எங்களுக்கு தெரியும் அந்தலுஸ் என்று செல்லக்கூடிய நேரத்துல ஸ்பெயின்ல அதுவும் கொர்டோபா அதனுடைய தலைநகரம் எப்படியா கொண்டு ஒரு சூழல் உருவாகிச்சிருந்தா அங்குள்ள கவர்னர் சொல்றாரு, எனக்கு என்னுடைய மகள என் மகனை திருமணம் முடிச்சு கொடுக்கணும் ஒரு ஹாபிதா,
புராணம் மனநம் செஞ்ச ஒரு பெண். எனவே இந்த வீட்டில் ஒரு ஹாஃபிலா இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் ஒரு மொழவு பெரிய ஜன்னலில் நீங்க பத்தவங்க எங்களுக்கு அடையாளத்துக்காக வேண்டும். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு வீட்டிலையும் ஜன்னல் அப்படியே மொழவு திரி பத்தி கொண்டே குத்துமான். இப்ப யாருக்கு கொடுக்குறது? அடுத்த நாள் லெட்டர், அடுத்த நாள் அறிவித்தல் கொடுக்குறாங்க, எந்த வீட்டில் பெண்மணி குர்ஆனையும் மனநம் செஞ்சு அந்த காலத்திலிருந்து ஒரே ஒரு ஹதீஸ் கிதாப் முஅத்தா மாலிக் அதையும் மனநம் செஞ்சிருந்தாங்களோ, குர்ஆன் பிளஸ் ஹதீஸ், அந்த வீட்டில் ஒரு மொழவு திரியை பத்து வைங்க. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, அதிகமான வீடுகள்ல மொழவு திரி பத்தி கொண்டது அழிவுச்சு. அதிகமான வீடு பொருத்துபால மட்டும் அந்த காலத்துல பிரிண்டிங் மெஷின் இருக்கல, பொருத்துபால மட்டும் 150 மேல பெண்கள் குர்ஆன எழுதுறதுக்காகவே நியமிக்கப்பட்டுச்சு. அவங்க தான் பிரிண்டிங் மெஷின் மாதிரி எழுதி எழுதி குர்ஆன் பிரதிகளை முழு உலகத்துக்கும் விநியோகம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜெய்தூனா என்ற சர்வதேச யூனிவர்சிட்டியால் இருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு யூனிவர்சிட்டி, உலகத்துல ஆரம்ப யூனிவர்சிட்டிஸ்ல ஒன்றுதான் ஜெய்தூனா. முழு உலகத்துக்கும் உலமாக்களை ப்ரொடியூஸ் பண்ணின ஒரு நாடுதான் அந்த டியூனிசியா, ஜெய்தூனா என்று சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி. எனவே முழு உலகத்துக்கும் கல்வி எஜுகேஷனை கொடுத்த ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். அந்த அளவுக்கு நிசாமுதீனுடைய பெரியார்கள் சொல்லுவாங்க, ரெண்டு மூத்த ஆட்கள் பேசி கொண்டு இருந்தா ஒரு சின்ன புள்ள ஒரு கம்பவுண்டு ரெண்டு கால்களுக்கு மத்தியில வச்சு குதிரை ஓட்டுது, தகடக் 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 ஓட்டிக்கொண்டே இருக்குது. இந்த நேரத்தில் மூத்தவங்க கூப்பிடுறாங்க, மகன் வாங்க, அவன் குதிரை ஓட்டிக்கொண்டே வருவான். உதுவுடைய வரலுகள் என்ன? பதில் வரும். உதுவுடைய சுண்ணத்துகள் என்ன? நவாக்குகள் உழு உழு முறியக்கூடிய காரணங்கள் என்ன? ஒன்றுக்கு பின்னால் ஒன்று எல்லாத்துக்கும் பதில். சரி திரும்பி போன்னு சொன்னால் மறுவ திரும்பி தகடக் 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 என்ன அப்படியே குதிரை ஓட்டிக்கொண்டே. அந்த அளவுக்கு சிறுவர்களுக்கும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா உழைக்கூடிய பரக்கத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மைதானத்தை எல்லாம் உண்டாங்க. ஆனால் அதுதான் உலமாக்கள் பெரியார்கள் சொல்றாங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்கள் எப்ப உழைப்ப விட்டுடுவாங்களோ இந்த உம்மத்தார்கள் பரவான விடயங்களை விட்டு மறக்கடிக்கப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. பரவான விடயங்களை கூட தெரியாத நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. எந்த நாடுகளை நான் இப்ப உதாரணமாக சொன்னேனோ நீங்களே யோசிச்சு பாருங்க. கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்க எங்களுக்கு ஸ்பெயின் எந்த நாட்டில இருந்து முழு உலகத்திற்கும் இல்மு கொடுக்கப்பட்டுச்சோ, எந்த வீடு ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ஒரு ஹாஃபிலா இருந்துச்சோ, இப்ப 99% மேல அந்த நாடுல முஸ்லிம்கள் இல்லாத நிலைமை, மஸ்ஜித்கள் அது ஒரு மியூசியமாக மாற்றப்பட்டு. அப்போ உழைப்பு விடுபட்டதின் காரணமாக பருந்துகளே இல்லாம போகக்கூடிய நிலைமை, களிமாவே இல்லாம போகக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகிருக்குதா இல்லையா? இந்த ஜெய்தூனாவுடைய யூனிவர்சிட்டியை பத்தி நாங்க சொல்றோமோ, முழு உலகத்துக்கும் இல்மு கொடுத்த ஒரு ஜெய்தூனா யூனிவர்சிட்டி. அண்மை காலத்துல எங்களை நாட்டுக்கும் ஸ்ரீலங்காக்கும் ஜமாஅத்துகள் வந்துச்சு, அவங்ககிட்ட விசாரிக்க போல சொல்றாங்க, எங்களை நாட்டுல உலமாக்கள் தஹ்துல் உலமா என்று சொல்லுவாங்க, பஞ்சம், எங்களுக்கு உலமாக்களே இல்லாத நிலைமை ஒன்று உண்டாகி, இந்த மிஜாஜில் உள்ள மதரசாக்கள் இல்லாத ஒரு நிலைமை. 2010 நினைக்கிறேன் அங்க சவுத் ஆப்பிரிக்கால ஒரு ஃபீஃபா நடந்துச்சு. அந்த நேரத்துல பல நாடுகள்ல இருந்து மக்கள் வராங்க, அங்குள்ள ஜமியத்துல உலமா என்ன செஞ்சாங்க, என்ன வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஹலாலான சாப்பாடு அவங்களுக்கு தொழிலைக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாமே செய்யறாங்க. அந்த நேரத்துல டியூனீசியால இருந்து எங்க 95% முஸ்லிமோ அவங்க வராங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு, 4% 5% தான் முஸ்லிம்கள். இந்த காட்சிகளை பார்த்து உலமாக்களோட சர்வீசஸை பார்த்து போக்குல சொல்றாங்க, இந்த குர்ஆன் பிரதிகளை கொஞ்சம் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளுமா? ஏன் எங்கட நாட்டுல எங்களுக்கு இந்த குர்ஆன கூட லேசாக பெற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்குது என்பதாக. கணேசுக்குரிய சகோதரர்களே, உழைப்பு விட்டதின் காரணமாக அந்த நாடுகள்ல பரலான விடயங்கள் கூட தெரியாத நிலைமைக்கு உம்மத்தார்கள் தள்ளப்பட்டாங்க. போன டிசம்பர்ல நிசாமுதீன்ல வக்தில் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு ஏரியாவுக்கு ஜமாத்கள் அடிக்கடி அனுப்பப்பட்டுச்சு. விசாரிச்சு பார்த்தா அந்த ஏரியால ஒரு ஜனாசா 3-4 அதாவது இந்தியாவை யோசிச்சு பாருங்க, 3-4 ஜனாசா வச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த ஊர்ல ஜனாசா தொழிலுடைய பரலுகள் தெரிஞ்ச ஒருவர் இல்ல அந்த ஜனாசா தொழிலிக்கிறதுக்காகவே 4 ஜனாசா வச்சிருக்கேன். கணேசுக்குரிய சகோதரர்கள், இது போன டிசம்பர் யோசிச்சு பாருங்க, எங்க உழைப்பு நடக்கலையோ அந்த இடங்கள்ல இஸ்லாம் பேர்ல இருக்கின்றான் ஆனாலும் வாழ்க்கையில் இருக்கார். பர்ணுகளை கூட தெரியாத நிலைமை,
எந்தளவுக்கு என்ன ஸ்ரீலங்கா ஜமாஅத் உண்டு வேலை செஞ்சாங்க வருஷ வக்தில் உள்ள உலமாக்கள் அவங்களுக்கு இப்ப நான் போன டிசம்பர்ல கார்குசாரி கேட்கிறேன் எங்கட ஜமாத்துல வந்த பாத்திகளுக்கு ஹசரத் கலிமாவை சரியா உச்சரிக்க தெரியாது பாத்திகா நூற்றுக்கு நூறு பேரே ஆகிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நான் என்ன சொல்ல வாரேன் என்றா எப்ப உழைப்பு விடுபடுமோ அந்த நேரத்துல பர்தான விடயங்களை விட்டும் உம்மத்தார்கள் மறக்கடிக்கப்படுவார். கலிமா தெரியாத பாத்தியா தெரியாத தொழுகை தெரியாத அதுல முஆமலா தெரியாத முஆஷரா தெரியாத மார்க்கத்துடைய சட்டங்கள் தெரியாத நிலைமைக்கு உம்மத்தார்கள் தள்ளப்படுவார். இரண்டாவது தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எப்ப உழைப்பு விடுபடுமோ அந்த நேரத்துல பாத்திலுக்கு முன்னால நீண்டு பிடிக்கக்கூடிய தாக்கத் இந்த உம்மத்தார்களுக்கு இல்லாம போயிருக்கு. அல்லாஹ் இஸ்லாத்துக்கு அந்த காலத்துல அல்லாஹ் வெற்றிய கண்ணியத்தை கொடுத்தது அவங்கள இருக்கக்கூடிய பொருளாதார பவரோ அல்லது அவங்கக்கிட்ட இருந்த மேன் பவரோ மிலிட்ரி பவரோ அந்த ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பத்ர்ல அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஏனைய யுத்தங்கள்ல முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தது ஈமான் ஆமாலின் காரணமாக. பத்ருடைய யுத்தம் 313 பேர் பாத்தில்ல 1000 பேர் இருக்கிறாங்க. ஆயுதம் குறவு குதிரைகள் குறவு எல்லாமே குறவு ஆனாலும் வெறும் 2.5 மணித்தியாலத்தில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுத்தானா இல்ல? யர்முக்குடைய யுத்தத்தில் 340,000 காஃபிர்கள் 34,000 முஸ்லிம்கள் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பாத்தில இல்லாமாக்குறான் நல்ல ஹக்குக்கு வெற்றியை கொடுத்து. மிஸ்ர்ல கவர்னராக இருந்தாங்க அம்ர் இப்னுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க 1 மில்லியன் குஃபார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக வராங்க. 1 மில்லியன் 10 லட்சம் இவர்கிட்ட இருக்கிறதே 4,000 பேர் லெட்டர் ஒன்று எழுதுறாங்க அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இப்படி தாக்குதல் நடக்க போது நீங்க எங்களுக்கு ஆமியை அனுப்புங்க என்பதான். அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க 4,000 பேர் அனுப்புறாங்க லெட்டர் எழுதுறாங்க நான் அவங்களுக்கு 8,000 பேர் அனுப்பியிருக்கிறேன். இவர் கணக்கு பார்த்தா 4,000 பேர் தான் வந்திருக்கு எங்கப்பா 8,000 பேர் அப்படிதான் 8,000 வந்தாலும் கூட்டி பார்த்தா 12,000 பேர் 1 மில்லியனோட எப்படி யுத்தம் செய்யுது. இவர் எழுதுறாரு நீங்க 4,000 அனுப்பிட்டு 8,000 என்று சொல்றீங்க எனக்கு விளங்குதில்லை. அப்ப உமர் ரதி அல்லாஹு அன்ஹுவங்க 4 சஹாபாக்கள் பேரை சொல்றாங்க மிக்தாத் இப்னு அஸ்வத் ஷுரஹ்பீன் இப்னு ஹசனா இப்படி இன்னும் 2 பேர் இந்த பேரை சொல்லி சொன்னாங்க. இந்த ஒவ்வொருத்தரும் 1,000 பேருக்கு சமம் என்பதா 1,000 பேர் அதை வச்சுதான் நான் 4,000 அனுப்பி உங்களுக்கு 8,000 என்று சொன்னேன். அந்த 8,000 பேர் இவர்கிட்ட இருந்த 4,000 உமர் ரதி அல்லாஹு அன்ஹுவங்க அனுப்பின 4,000 ஒரு மில்லியன் மக்களை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நினைக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எப்ப உழைப்பு நடக்குமோ அந்த ஈமான் அமாலுடைய வரக்கத்தின் காரணமாக பாத்திலுக்கு முன்னால நீண்டு பிடிக்கக்கூடிய தாக்கத்தின் உம்மத்தார்களுக்கு. ஆனா எப்ப உழைப்பு விடுபடுமோ நாங்க உலகளாவிய ரீதியில எவ்வளவுதான் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த பாத்திலுக்கு முன்னால தலையை குனிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா உண்டாக்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆக முக்கியம் என்னென்றால் எந்த உழைப்பு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த உழைப்புல நாம் இந்த காமத்தாக இருக்கிறது எவ்வளவு கஷ்டங்கள் நிலைமைகள் சோதனைகள் சிரமங்கள் வந்தாலும் அவைகளுக்கு மத்தியில உழைப்பு செய்யறது இருக்குது. உழைப்புல புறப்பாடு செய்வதன் மூலமாக ஒரு நாளும் வளர்ச்சி உண்டாகாது. உழைப்புல புறப்பாடு உண்டாகுவதின் காரணமாக எங்களோட பர்சனல் வாழ்க்கையிலும் ஈமான் அமால்கள்ல பலகீனம் உண்டாகும். அதே மாதிரி ஓவரால் உம்மத்தென்று வரக்கூடிய நேரத்திலையும் உம்மத்துல பெரிய ஒரு பலகீனம் உண்டாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே ஆக முக்கியம் என்னென்றால் இந்த உழைப்பு செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பல வகையான இம்திஹான் பல வகையான சோதனைகளை தருவான். ஆக முக்கியம் அந்த சோதனைகள்ல நாங்கள் பார்த்தாகிறதாகும். ஒரு நாளும் சோதனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லாஹ் உண்டாக்க மாட்டான். நிச்சயமாக உழைப்பு செய்யக்கூடிய நேரத்தில் சோதனைகள் உண்டாகும். ஆனால் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கறது என்னென்றால் இந்த சோதனைகள்ல யாரு இஸ்திகாமத்தாக இருக்கு எந்த அளவுக்கு இந்த சோதனைகள்ல நாங்கள் இஸ்திகாமத்தாக இருப்போமோ எங்களோட வக்துகள்ல புறப்பாடு இல்லாம தாவத்துல புறப்பாடு இல்லாம தகவல புறப்பாடு இல்லாம நாங்க உழைக்கூடிய விஷயத்துல குருஜுடைய விஷயத்துல புறப்பாடு இல்லாம இருப்போமோ ரபுல் ஆலமீன் பல ஹைருகளை நிலைமைகள் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா உண்டாக்குவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் சல்மான் பாரிசி ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க சில ரிவாயாத்கள்ல வருவது அவருடைய வயதுடைய விஷயத்தில் அவருக்கு 250 வயது என்பதாகவும் வருவது இன்னும் சில பலகீனமான ரிவாயாத்கள்ல 400 வருஷம் 500 வருஷம் என்பதாகவும் வருது. அதிகமான உலமாக்கள் 250 வயது அவர் ஹக்கில
பிப்டி பர்சன்ட் இருந்தார், பாத்தியில் பிப்டி பர்சன்ட் இருந்தார் அவருடைய முழு ஆயுட்காலம். அவர் பர்ஷியால பிறந்தவர், பர்ஷியால வளர்ந்தவர், அவருடைய வாப்பா ஒரு மஜூசியாக இருந்து யோசிங்க, அவர் நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில உண்டாகினார். வாப்பாதான் அந்த நெருப்பு நூறாம பத்த வச்சு கொண்டே இருப்பார், 24 hours அந்த நெருப்பு பத்தி கொண்டிருக்கும், அதுதான் வணங்கி கொண்டிருந்தார். ஆனா மகனுக்கு இதை பத்தி ஒரு ஷரஹு சதர், உள்ளத்தில் ஒரு அமைதி, ஒரு ஆசை இல்லை. அவர் எப்பயும் வாப்பா விட்டு பிரிஞ்சு போகணும் என்ற நியத்தில் இருக்கிறாரு. வாப்பா இவருக்கு பொறுப்பு கொடுக்கிறார், நீங்க தான் நெருப்ப சரியா மூட்டணும், அதை நூற விடக்கூடாது. ஆனா இதை மறுத்ததின் காரணமாக வாப்பா கிட்ட எந்த அளவுக்கு என்றார், பல வகையான தண்டனைகள், கஷ்டங்கள், சிரமங்களுக்கு அடிக்கூடப்பட்டார். ஆனா ஹக்க தேடிக்கொண்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 3-4 பாதிரிமார்கள், யகூதி பாதிரிமார்கள், கிறிஸ்டியன் பாதிரிமார்களை சந்திக்கிறாங்க, எனக்கு ஹக்க செல்லுங்க. ஒவ்வொருத்தரும் சொல்றது, நீங்க இன்னார் கிட்ட போங்க. அவர் சொல்றார், இன்னார் கிட்ட போங்க, இன்னார் கிட்ட போங்க. கடைசியாக போனவர் தான் சில இஷாராக்கள் சொல்றாங்க, யஸ்ரிப் என்ற இடத்துல ஒரு நபி, கடைசி நபி வருவார். அந்த யஸ்ரிப் உடைய நபியுடைய 3 அடையாளங்களை சொல்றாங்க. ஒரு மனிதன் எப்ப தலபோட, ஆசையோட, ஆர்வத்தோட ஹக்குக்காக வேண்டி முயற்சி செய்வாங்களோ, யோசிங்க, இவர் இருக்கிறார் பேர்ஷியால, இவர் எப்படி அப்ப மதீனாக்கு போறது? ஆனா மதீனால இருந்து ஒரு வியாபார கோஷ்டி ஒன்று வருவது யகூதிகள், முஸ்லிம்கள் அல்ல. அந்த வியாபார கோஷ்டிக்கு இவர் ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கிறார். இப்ப ஏன் ஹக்க தேர்ந்ததுக்காக வேண்டி ஒருத்தருக்கு கீழே அடிமையாகிட்டாரு. இப்ப குடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நேரத்துல அந்த யகூதி சொல்றாரு, அந்த எஜமானுக்கு எனக்கு சாமானமும் தேவை, இந்த அடிமையும் தேவை. யாரு? சல்மான் பாரிசி. அந்த சல்மான் பாரிசிய விதைக்கு வாங்கிட்டு எங்கிட்டு கொண்டு போறாரு, யஸ்ரிபுக்கு, மதீனாக்கு கொண்டு போறாரு. இவருடைய பலத்தை இருந்து, ஆர்வம் இருந்து அல்லாஹ் இவர் அப்படியே மதீனாக்கு கொண்டு போறார். யகூதிக்கு கீழே அடிமையா இருக்கிறார். இந்த நேரத்துல கேள்விப்படுறாங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்திக்க போறாங்க. முதலாவது அடையாளம், சதகா கொடுத்தா கபூல் செய்ய மாட்டார். நபி அவங்களுக்கு சதகா என்று சொல்லி கொடுக்கிறார், நபி அவங்க ரத்து செய்யறாங்க, கபூல் செய்யல. அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டார். ஹதியா என்று கொடுக்கிறாங்க, ரெண்டாவது அடையாளம், ஹதியாவை கபூல் செஞ்சிட்டார். மூணாவது அடையாளம், முதல்ல ஒரு நுபுவத்துடைய அடையாளம் இருக்கும் என்று சொன்னாங்க. நபி அவங்களுக்கு பின்னால எத்தனையோ தரக்க நடக்கிறாங்க, இன்னும் இஸ்லாத்தை தெரிவியல. நபி அவங்க இதை விளங்கி ஒரு நாள் அப்படியே போர்வே அப்படியே கீழேயாக்கினாங்க, அந்த அடையாளத்தையும் கண்டுட்டாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள், இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க. முடியுமான மாதிரி மஸ்ஜிதுக்காக வேண்டி, நபி அவங்களுக்காக வேண்டி டைமை கொடுத்தாங்க. ஆனா இன்னும் யகூதிக்கு அடிமை ஆகிக்கிறாங்க. நான் ஏன் இந்த சம்பவத்தை சொல்றேன்டா, நாங்களும் இந்த நாட்டில் வந்திருப்போம், பல வேலைகள் இருப்போம், 4 hour டியூட்டி, 8 hour டியூட்டி, 12 hour டியூட்டி, பிரச்சனை இல்லை. ஆனா மேக்சிமம் எவ்வளோ எங்களுக்கு மஸ்ஜிதுக்கு, மர்க்கதுக்கு, பக்துக்கு வேலை கொடுக்கணுமோ, டைம் கொடுக்கணுமோ, நாம் எங்கட மேக்சிமம் செஞ்சோம் என்றா, அல்லாஹ் இருக்கக்கூடிய இடையூறுகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் இல்லாமா. இவர் யகூதிக்கு கீழே அடிமையா இருக்கிறாங்க. கிடைக்கிற டைம் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறாங்க, மஷூரா பண்றாங்க, என்ன செய்யறது. சரி, நபி அவங்க சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க உங்களோட எஜமானுக்கு உங்களே விழுந்தடை செய்யறதுக்கு ஏதாவது நிபந்தனை ஒன்று. எஜமான என்ன செஞ்சிட்டாருன்னா, 300 பேரிச்ச பழம் மரங்களை நீங்க நாட்டணும், இந்த தோட்டத்துல அந்த 300 மரங்களும் ஒரு வருஷத்துக்குள்ள காயும் தாக்கணும் என்றுதான். யோசிங்க, பிராக்டிக்கலி நடக்கிற விஷயமா. ரெண்டாவது சொன்னாங்க, ஒரு தொகையுண்ட, தங்கத்துடைய தொகையுண்ட சொல்லி சொன்னாங்க, இவ்வளவு தொகை தங்கம் தந்தாதான் உனக்கு விடுதலை. இப்ப இந்த ரெண்டு நிபந்தனை என்ன செய்ய, நபி அவங்களுக்கு வந்து சொன்னாங்க, யார் சொல்லலாம், இப்படி நிபந்தனை போடுறாரு என்னைய விடுதலை செய்யறதுக்கு, என்ன செய்யறது யார் சொல்லலாம். நபி அவங்க சொன்னாங்க, பயப்படவானும் அல்லாஹ் அவங்களோட இருக்கிறான். பேரித்த பல மரங்களா, நானும் வாரன் சாத்திகளையும் கூப்பிடுவோம், உங்களுக்கு நாங்க உதவியாக இருப்போம். எந்த அளவுக்கு எண்ட அந்த தோட்டத்துல பேசி முதலாவது மரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்டினாங்க. சஹாபாக்களும் உதவி செஞ்சாங்க. சரி, மரத்தை நட்டுறது எல்லாம் சேர்ந்து செஞ்சாலும் ஒரு வருஷத்துக்குள்ள பலன் காய்க்கிறது எப்படி? ரபுல் ஆலமி எப்படியா கொஞ்ச குதிரை உள்ளவன் என்றா, அந்த வருஷத்துக்குள்ள மரத்தையும் அல்லாஹ் உண்டாக்கி அதுல இருந்து அல்லாஹ் பலத்தையும் அல்லாவே இல்லையா. ஒரு மனிதன் தன்னுடைய மேக்சிமம் செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹ் இடையூறுகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் இல்லாம, கிடைக்கிற டைம் எல்லாம் மறக்கிறதுக்கு தான் கொடுக்கிறார். நபி அவனோட சுகத்துல தான் இருக்கிறார். இப்ப ரெண்டாவது நிபந்தனை என்ன, தங்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்னோரு தங்க கட்டி ஒன்று கொடுத்துட்டு சொன்னாங்க, இதை பேய்த்து கொடுத்துடும், எல்லாம் சரி வந்துடும். பேய்த்து கொடுத்து அவன் கண்டு சொன்னான், நான் சொன்ன பாரம் என்ன, நீ தார சைஸ் என்ன, திருப்பி அனுப்பிட்டான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவனுக்கு சொல்லுங்க நிறுத்து பார்க்க சொல்லி. பேசிட்டு நிறுத்து பார்த்தா எவ்வளவு பாரத்தை அவன் சொன்னானோ அந்த பாரத்தை அந்த சின்ன தங்க கட்டில அல்லாஹ் வச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, விடுதலை உண்டாகிச்சு. இப்ப புல் டைம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உழைப்பிலே ஈடுபட்டார். மேக்ஸிமம் கொடுத்தவர் இப்ப அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா. அல்லாஹ் பார்க்கிறது எவ்வளவு பேஷன் இவனுக்கு இருக்கு, எவ்வளவு கெக்கும் இவனுக்கு இருக்குது, எவ்வளவு ஆசையோடு இவன் வாரா. இந்த நேரத்தில் அல்லாஹ் சோதனைகளை சாரான், அந்த சோதனைகள்ல இருந்து அல்லாஹ் கழிச்சான். அதுக்கு பின்னால எந்த அளவுக்கு என்ற அன்சாரிகள் சல்மான் பாரிசியை பார்த்து சொல்லுவாங்க, சல்மான் வந்து அன்சாரிகளில் நின்றும் உள்ளவர், ஏனென்றால் அவர் மதீனால தான் இருக்கிறார், இவர் அன்சாரி என்று சொன்னார். முஹாஜிரின் சொல்லுவாங்க, இல்ல இல்ல அன்சாரி இல்ல, அவர் முஹாஜிர், ஏனென்றா இவரும் ஒரு நாட்டிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவரா இல்லையா, இவர் பர்சியால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர், எனவே இவர் முஹாஜிர், எங்களில் இன்னும் உள்ளவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவர் அன்சாரியும் இல்ல, இவர் முஹாஜிரும் இல்ல, சல்மானு மின்னா அஹ்லுல் பைத், சல்மான் எங்களில் இன்றும் உள்ளவர், அவர் இந்த அஹ்லுல் பைத்துல சேர்ந்தவர் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, பெரியோர் அறிவாளியாக இருந்தார், இல்முடைய கோட்டையாக இருந்தார், அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா அந்த சல்மான் பாலிசியை வச்சு எவ்வளவு தீனுடைய கிதுமத்துகள் அல்லாஹ் போயினர். அல்லாஹ் அஹ்சாப் கண்டக்குடைய யுத்தத்துல அவருடைய அபிப்பிராயம் தானே அந்த அமதிகளை தோன்றது, அரபிகளோட கருத்தையே இல்லை, ஒரு சாதாரண ஒரு அடிமை அந்த சலபோட தேற்றத்தோட வாராங்க. நபி அவங்க எவ்வளவு பெரிய பொசிஷன் ஒன்று கொடுக்குறாங்க, அல்லாஹ் எவ்வளவு பெரிய பறக்கத்தை வாழ்க்கையில் உண்டாக்குறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ரபுல் ஆலமீன் எதிர்பார்க்கறது என்னென்றா, நீங்க எந்த ஸ்டேட்டஸ் இருந்தாலும் சரி, ஒரு பெரியோர் அக்கௌண்டண்டாக இருக்கலாம் அல்லது ஒரு சாதாரண கூலிக்காரனாக இருக்கலாம், ரபுல் ஆலமீனுடைய பார்வையில் அது சல்மான் பாரிசியா இருக்கலாம், ஷுஐப் ரூமியா இருக்கலாம், பிலால் ஹபஷியா இருக்கலாம், அப்துல் ரஹ்மான் அவுப்பா இருக்கலாம், யாராக இருந்தாலும் எவ்வளவு பேஷன் இருக்குது, எவ்வளவு கெக்கும் இருக்குது, எவ்வளவு டைம் கொடுப்பீங்க என்பதை தான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பார்க்கிறேன். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நல்ல டைம் கிடைச்சா மட்டும் உழைப்பு செய்யறது அல்ல, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பத்திலையும் தாவத்துக்கு தாலீமுக்கு திக்ரி இபாதத்துக்கு ஹிதுமத்துக்கு எப்ப மேக்சிமம் கொடுப்போமோ ரபுல் ஆலமீன் எங்களுக்கு பல நிலைமைகளும் உண்டாக்குவார். குவைத்துல சஃபர் வேலை செஞ்ச நேரத்துல ஏடி ஜமாத்துல அப்போ ஒருத்தர் வந்து சொன்னார், ஹஜரத் எனக்கு இருந்த நிலைப்பாடு எப்படி என்றா, என்ன டியூட்டி எனக்கு ஜும்மராத்திரிக்கே போகல, ஏழுமான ஒரே ஒரு வேலை தான், வரக்குள்ள பயானும் முடிஞ்சு சாப்பாடு முடிஞ்சு எல்லாம் பொரோட்டை விட்டு தூங்கி கொண்டு இருக்கிற டைம், ஆனா அதை தான் நான் கொடுத்து நான் ஆக குறைஞ்சது எப்டிகாப்டர் இருப்போம், எனக்கு மேக்சிமம் ஏழும் இவ்வளவு தான், இதுல இருந்து ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் சாப்பாடு டைம்க்கு வரையணுமா போச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பயானுக்கு கொஞ்சம் வந்துட்டு போயிடுமா போச்சு, இப்படி இப்படி ஆகி அல்ல இப்படியா கொஞ்சம் நிலைமை ஆக்கினான் என்றா, வருஷத்துக்கு சில்ல போறதும் லேஸ் ஆக்கினான் அல்ல, மாசம் மாசம் ரெண்டு நாள் மூணு நாள் போறதையும் லேஸ் ஆக்கினான், ஏண்ட மேக்சிமம் நான் கொடுக்கக்கூடிய நேரத்துல அல்ல என்ற இடையூறுகளை எல்லாத்தையும் இல்லாமாக்கி கொண்டே. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நாங்களும் முயற்சி செய்யணும், ஏனென்றா எவ்வளவுதான் நாங்க இங்க டியூட்டிகளுக்கு டைம் கொடுத்தாலும் எங்களை ஈமான் அமல்கள் கூடணும் என்றா நாங்க இபாதத்துக்கு தாவத்துக்கு தாலீமுக்கு டைம் கொடுக்கறது ஆகணும். சஹாபாக்கள் என்று வரக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் ரெண்டுக்கும் டைம் கொடுத்தாங்க, ஒன்று அல்ல புரூஜு ஃபீ சபீல் இல்லா அல்லாஹுடைய பாதல வெளியாகிறதுக்கும் டைம் கொடுத்தாங்க, ரெண்டாவது தஹ்மீருல் மசாஜித் அந்த மஸ்ஜித்களை ஹயாத்தாக்குறதுக்கும் டைம் கொடுத்தாங்க. அஞ்சு சஹாபாக்களுடைய விஷயத்துல வரலாறுல வருவதா இல்லையா, உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு, உபாத் அப்துல்லா இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு, இப்படி அஞ்சு சஹாபாக்களுடைய விஷயத்துல ரிவாயாத்துல வருவது இவங்க மஸ்ஜிதுக்கு டைம் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லுவாங்கடா, மஸ்ஜிதுல ஆட்களை சேர்த்துட்டு அல்லாஹ் ரசூல ஈமானுடைய விஷயங்களை பேசி பேசி சொல்லுவாங்க, நான் ஏன் பேசுறேன்டா, ஏன் ஈமான் கூடுறதுக்காக வேண்டி என்பதாக. உமர் என்றா யார், எனக்கு பின்னால் ஒரு நபி வாரதாக இருந்தால் அது உமர் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க, அவர் தாவத் கொடுத்துட்டு சொல்லுவாரு, நான் ஏன் பேசுறேன்டா, ஏன் ஈமான் கூடுறதுக்காக வேண்டி. அதே மாதிரி அபு ஹுரைரா ரலி அல்லாஹு அன்ஹு அவங்க பஜார்ல போயிட்டு மக்களை மஸ்ஜிதுக்கு அனுப்புவாங்க, ஏன் நபி அவங்க வராத சொத்துக்கள் பங்கிடப்படுவது, மஸ்ஜிதுக்கு மக்கள் அனுப்பினாங்க தாலிமுடைய அல்காக்களை நடத்தினாங்க. அதே மாதிரி முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க தான்
வரலாறு எழுதப்படுவது ஆகப்பெரிய ஆலிம் முஆத் இப்னு ஜபல் உலமாக்களுடைய தலைவர் என்பதாக தஆல் நூமினு சாஹத்தன் வாங்க நாங்க கொஞ்சம் ஈமான் கொண்டு புதுப்பிச்சு கொள்வோம் இஜ்லிஸ் மீனா நூமினு சாஹத்தன் இப்படி ஆட்களை கூப்பிட்டு ஈமானுடைய மஜ்லிஸ்களை வைப்பாங்க அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மனைவியிட மடியில படுத்து கொண்டிருக்கிறாங்க ஒரு நாள் அழுகுறார் அந்த அழுகையை பார்த்து மனைவி மறந்துட்டார் கேட்டாங்க என்ன அழுகுறீங்க மனைவி செஞ்சாங்க உங்கள்ட்ட அழுகைய காண்டுதான் நான் அழுகுறேன் ஏன் அப்படி நீங்க ஏங்க ஏங்க அழுகுறீங்க நீங்க அழுகுறீங்க செஞ்சாங்க நான் மடியில படுத்து கொண்டு இருந்தாலும் இந்த சிந்தனை சிரா பாலத்தில் இருக்குது நான் கடப்பேனா விழுவேனா என்பதாக எனவே சஹாபாக்கள் சிரிச்சு கொண்டிருந்தாலும் மலையை போல உறுதியான ஈமான் ஆனா அப்துல்லா இப்னு ரவாஹா சொல்றார் வாங்க வாங்க மஸ்ஜிதில் உட்காருங்க நாங்க கொஞ்சம் ஈமான புதுப்பிச்சு கொள்வோமே பஜார்ல எல்லாம் வேலை செய்வாங்க தான் விவசாயம் செய்வாங்க தான் இல்ல இல்ல கிடைக்கிற டைம்ல மஸ்ஜிதுக்கு வருவாங்க வாங்க வாங்க நாங்க ஈமான புதுப்பிச்சு கொள்வோம் முதாக்கரா செய்வோம் ஏன் அங்க ஈமான் கூடாது இங்க ஈமானுடைய ஹல்காக்களை வைக்கிற நோக்கமே ஈமான கூட்டுறதுக்காக அதே மாதிரி புரூஜும் இருந்துச்சு அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறது எங்களுக்கு தெரியும் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபியாவோட இஷாரா விளங்கிச்சு இவர் ஷஹீத் ஆகுவாருண்டு அந்த நாள் அவர் நபியாவோட ஜும்மாவை கேட்டுட்டே போகும் ஜமாத் சுபோடே பேசிட்டு இவர் ஜும்மாக்கு இருந்துட்டு போக முடிவு செஞ்சவரை பார்த்து நபியாவும் சொல்ல இல்லை மாஷா அல்லா ஷபாஷ் நீங்க என்னோட இவ்வளவு முகம்பத் தெரிஞ்சிருக்கிறீங்க எந்த கொத்துபாவை தானே கேட்டுட்டு போயிருக்கிறீங்க எனக்கு பின்னால் தானே ஜும்மாவத்துல பாக்குறீங்க உங்களுக்கு பெரிய சவாப் கிடைக்கும் என்று சொல்ல இல்ல அப்துல்லா இப்னு ரவாஹா பார்த்து சொன்னாங்க காலையில ஜமாத் போத்திக்கு நீங்க இன்னும் போக இல்லையா இல்லையா சொல்ல கடைசியா உங்களுக்கு பின்னால சொல்ல ஆசைப்பட்டேன் சொன்னாங்க 500 வருஷம் லேட் ஆகிதான் நீங்க போவீங்க என்பதா 500 இயர்ஸ் மாஷா அல்லாண்டு சொல்ல இல்ல நபியாவளுக்கு மஸ்ஜிதுல் நபவியில தொழுந்த 50,000 கூலி இல்ல இல்ல அதை எல்லாத்துக்கும் பார்க்க காலையில பேசிருக்கேன் அவ்வளவு முக்கியம் அதே மாதிரி 5வது சஹாபிதான் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குரூஜுடைய விஷயத்துல ரிவாயாத்துகள்ல வருவது குரூஜ் அல்லாஹ்வுடைய பாதையில ஒவ்வொரு வருஷமும் அல்லாஹ்வுடைய பாதையில போவார் ஒரே ஒரு வருஷம் தான் மிஸ் ஆகும் அந்த ஒரு வருஷம் என்னன்னா இவருக்கு பார்க்க வயசுல குறைஞ்ச ஒருத்தர் அமீராக போட நான் என்னது இந்த பொடியனுக்கு கீழே ஜமாத்துல போகணும் என்று நினைச்சவர் அந்த வருஷத்துல போகல மவுத்து உரக்காட்டி கவலைப்பட்டவங்க எனக்கு என்ன குடிச்சிட்டோ தெரியா நான் ஏன் அப்படி நினைச்சேன் என்பதா ஒவ்வொரு வருஷமும் அல்லாஹுடைய பாதையில வெளியாங்க எவ்வளவு ஸ்ட்ராங் ஈமான் என்றா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரிவாயாக்கள் வருவதா இல்லையா அல்லாட பாதையில போனா கிடைக்கு உண்டாகக்கூடிய காற்றலுக்கும் தலைவலிக்கும் உள்ள கூலி ஒரு நாள் உபய உனக்காக நதி அல்லாஹ் ஒண்ணும் துவா கேட்கிறாங்க யா அல்லாஹ் நான் உண்ட பாதையில பேசிக் கொண்டே இருக்க முடியும் எனக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது துவா என்ன தெரியுமா யால நீ எனக்கு ஒரு காய்ச்சல் ஒன்று தரணும் அந்த காய்ச்சல் எனக்கு மவுத்து வர காட்டும் இருக்க போகணும் ஆனா அந்த காய்ச்சலால எனக்கு உண்ட பாதையில வெளியாகிறதுக்கும் தடையாக இருக்கக்கூடாது இமாம் ஜமாத்துக்கு மஸ்ஜிதுக்கு போறதுக்கும் தடையாக இருக்கக்கூடாது துவாவை கேட்டு கையை கீழே போட்ட உடனே காய்ச்சல் வந்துட்டு நெருப்பு காய்ச்சல் ஆனா மவுத்து வர காட்டி அல்லாட பாதிரையை போடுறதுக்கு போறதுக்கும் அது தடையாக இருக்கல இமாம் ஜமாத்துக்கு தொழுகைக்கு போறதுக்கும் தடையாக இருக்கல எப்ப தொட்டு பார்த்தாலும் காய்ச்சல் என்னப்பா காய்ச்சல் அது காய்ச்சல் இருக்கின்றார் என் கேட்டெடுத்த காய்ச்சல் என் அல்லாட பாதல போகக்கூடியவருக்கு உண்டாகக்கூடிய காய்ச்சலுக்கு இவ்வளவு பெரிய பதாய் இருக்குது என்பதற்காக இவர் ஒரு நாள் போறாரு ஜமாத்துல உமர் ரதி அல்லாஹு அன்வங்க அமீர் இவரும் இவரு அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்வங்களும் வேறையாக போறாங்க ஜமாத் அப்படியே முன்னுக்கு போகுது இந்த நேரத்தில் இவருக்கு காய்ச்சல் இருந்து கொண்டே இருக்குது மழை பெய்யறதுக்கு ஆரம்பிச்சு இந்த மலையில இந்த ரெண்டு பேர் பின்னுக்கு முழு ஜமாத்து முன்னுக்கு இவர் காய்ச்சல்ல மழை கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படியே துவா கேட்கிறாங்க யா அல்லாஹ் மழை பெய்யும் போனும் ஆனா நான் அலையும் கூடாது கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை சஹாபாக்கள் ஈமான் அப்படி இருக்கு ஏன் ஒவ்வொரு மலை துளியோட அல்லாஹ் ஒரு மலை கிடக்கிறான் அவன் சொல்ற இடத்துக்கு தான் அந்த மலை துளி குழியோனும் அவன்ட பொதுரத்துல ஏழாயில் ஒன்றுமே இல்லை எல்லாம் மழை பெய்யும்போதும் நானும் இந்த சகோதரர் இவ்வளவு அப்பாத்து நலையக்கூடாது என்பதாக துவா மழை பேச்சு இவங்க நலைய அப்படியே ஜமாத் செய்து சேர்ந்த போற உமர் ரதி அல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க என்ன பாப்பா நீங்க எப்படி நலையாம வந்தீங்க நீங்க வேற ரூட்ல வந்தீங்க இல்ல உங்களோட ரூட்ல தான் வந்தேன் அப்ப என்ன இப்படி அப்பா செல்றாரு இவர் எப்படி துவா கேட்டாரு அது சுத்தி தான் நாங்க ரெண்டு பேரும் நலைய இல்ல உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க கொஞ்சம் சேர்த்து எங்களுக்கு சேர்த்தே துவா கேட்கிறது அப்ப நாங்களும் நலையாக இருக்கும் இவ்வளவு ஈமான் உள்ள உபய் இப்னு கஅப் குரூஜ் அல்லாஹ்வுடைய பாதையில போற விஷயத்திலையும் உறுதியா இருந்தாங்க
கேட்டு துவா யா அல்லாஹ் ஏண்டா யாருக்கு அல்லாஹுடைய பாதல போறதுல ருசி விளங்கிச்சோ அதுல வர தியாகத்திலையும் ருசி விளங்கினால் செய்யும் யா அல்லாஹ் நீ எனக்கு காய்ச்சல் ஒண்ணு தரணும் பாதல வரக்கூடிய காய்ச்சலுக்கு நீ இவ்வளவு பெரிய கூலி. அதே மாதிரி மஸ்ஜிதுக்கு டைம் கொடுக்கிற விஷயத்துல உபயோகணும் காபுடைய தாலிமுடைய ஹல்காவை பத்தி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. பெரிய ஒரு முஹத்திஸா இருந்தாங்க, பெரிய பெரிய கூட்டங்கள் இவருடைய தாலிமுடைய ஹல்காக்கள் இருக்கும், தாவத்துடைய ஹல்காக்கள். இதே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நாங்களும் ஹிம்மத்தாக நியத்து வைக்கணும். எப்ப இந்த உம்மத்தார்கள் உழைப்பை விட்டுடுவாங்களோ பிரதான விடயங்களை விட்டு மறக்கடிக்கப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. அதே மாதிரி பாத்திலுக்கு முன்னால நீண்டு குடிக்கக்கூடிய தாக்கத்தை இந்த உம்மத்துக்கு இல்லாம பேசணும். தனிப்பட்ட வாழ்க்கையையும் நாங்க விலகினமாகவும் உம்மத் என்ற அமைப்பிலையும் நாங்க விலகினமாக. எனவே அந்த தரத்தில் தான் எங்களுக்கு முடியுமான மேக்சிமம் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய நேரத்துல அல்ல இடையூறுகள் நிலைமைகள் கஷ்டங்களை இல்லாமாக்கி எங்களுக்கு வசதிகளை நிலைமைகள் அல்ல உண்டாக்குவான். இன்னும் இன்னும் அதிகமான நேரங்கள் காலங்களை சல்மான் பார்த்திய போல் அல்ல அந்த தரத்தில் இன்ஷா அல்லாஹ் நானும் எனக்கு முடியுமான அளவு ஹிம்மத்தான நியத்துறையு ஏண்டா வெளியாக்குறவன் அல்லாதான் அல்லாஹ் பார்க்கறது உள்ளத்துல இருக்கக்கூடிய பிரஷர் அந்த ஆர்வம் ஆசை எவ்வளவு என்ற குதிரத்துல அவன் உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வஸ்ஸலாம் அவங்கள பிறாவும் தேடி கொண்டிருக்கிறான். எங்ககிட்ட மசூரா கேட்டா என்ன சொல்லுவோம், கண்ணுக்கு விளங்காத இடத்துல வைத்து ஒழிச்சு வைங்க புள்ளைய பாதுகாக்கணும் வேண்டாம் பெருசாக்குறதுக்கு போறோம் பிறாவும் கிட்ட அனுப்புவோம். ஆனா அல்லாஹ் சொல்றான் இல்ல இல்ல அல்லாஹ் முதலாவதாக சொல்றது அன் அர்திஹி வஅஹைனா இலா உம்மி மூஸா அன் அர்திஹி. நான் மூஸாவுடைய தாய்க்கு பிரச்சனை சொன்னது நீங்க பால கொடுங்க பயம் இல்லாம என்னத்துக்கு பயப்படுறீங்க. ஆனா உங்களுக்கு பயமா இருக்குதுன்னா தூக்கி வீசுங்களே தண்ணில, நாங்க திருப்பி தாரோம் உங்களுக்கு ஒரு புள்ளைய நபியா நாங்க தாரோம் என்பதான். அதுவும் அல்ல என்ன செஞ்சாடுன்னா கண்ணுக்கு விளங்காத இடத்துக்கு தான் வெக்க சொல்லுவோம் என்னட மசூரா. ஆனா அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால பிறவனுக்கு முன்னால வச்சுக்கோ மடியில எந்த பிறவும் கொலை செய்யறதுக்காக வேண்டி பணத்தை செலவழிச்சானோ அந்த பிறவுனுக்கு அல்லாஹ் வளர்க்கறதுக்காக வேண்டி பணத்தை செலவழிக்க வச்சானா இல்லையா? எப்படியா கொஞ்சம் குதிரத்தா இருக்கு, குத்திக்கே படாது. நாங்க ஒழிக்க சொல்லுவோம் அல்லாஹ் சொல்ல கண்ணுக்கு முன்னால வச்சு அவன் பராமரிப்புக்கு கீழே வளர்த்து காட்டுவோம் என்பது அல்லாஹ் தான். எனவே இதுக்கு ஹிம்மத்தோனும் தைரியமோனும் தூக்கி புள்ளை அப்படியே கடல்ல வீசுற மாதிரி வீசணும். அதே மாதிரி நாங்களும் எப்ப தைரியமாக எழும்புவோமோ ரபுல் ஆலமீன் பாபுகளை துறக்கிறதுக்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார். அந்த அமைப்புல இன்ஷா அல்லாஹ் எல வெளிரங்கமா பார்த்த எனக்கு ஏழையா அல்ல ஆனா உனக்கு ஏழு இல்ல. இந்த ஹிம்மத்துல இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு நாலு மாசம் அவசரமாக போறதுக்கு முடியுமான அளவு உறுதியாக நியத்து வைப்பேன் என்ற ஆசை உள்ளவங்க எலும்புகளை இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு ஆளுமா எனக்கு ஏழும் என்று எனக்கு ஏழையால் உனையால ஏழுதியா எலுமகிச்சல யாரு தயாரிச்சல் ஒரு நாலு மாசம் நாம் உலகத்துக்கு வந்திருக்கிறதே உழைப்பு செய்யறதுக்காக வேண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்கள் அவன் குதிரத்தை நம்பி எலுமங்க அதான் சொல்லுவாங்க கூட்டு பாந்த கமர கியாடர்த்தே எலுமங்க தாரத்தை டைட்டா கெட்டுங்க பிறகு தேர்க்க புதா கியா கருத்தே அதுக்கு புறவு பாருன்னு நல்லா எப்படி உதவி செய்வான் என்பதான் வேற யாரு தயாரிச்சாலும்